ஐயா வணக்கம். கழிஞ்ச தவசமான பூஞ்சார் பள்ளிக்கு முன்னில் ஒரு KSRTC பஸ் டிரைவர் ஒரு அதிசாஹசம் காணிச்சது. ஆதம் எல்லாவரையும் KSRTC பஸ் டிரைவரை புகழ்த்தி ஜெயதீப் செபாஸ்டியன் என்னாயிரம் ஆ KSRTC டிரைவரின் பேர். இயல் இயளை தான் விளிக்கிறது ஆஷான் என்ன. ஃபேஸ்புக்கில் இயளோட போஸ்ட்கள் எல்லாம் அத்தகத்திலான. கழிஞ்ச திவசம் நம்மளெல்லாம் கண்டது பூஞ்சாறில் ஒரு பஸ் பள்ளிக்கு முன்னில் வெள்ளத்தில் பட்டு கிடக்கணும். ஆ பஸ்ஸில் நம்ம ஆள்க்காரு இயல் சுரட்சிதமாக புறத்தெத்தானாய்ட் சஹாய்க்கணும். என்ட்டு பஸ் பள்ளியோடு அடுப்பிச்சிட்டு ஒரு காழ்ச்ச காணும். சேஷம் பஸ் நாட்டிலெல்லாம் கூட வலிச்சு கேட்டும். இதுதான் நம்ம கண்டது. இது கண்டு கழிஞ்ச சேஷம் நம்ம யாத்திரி காணும் நம்ம கதாகத மந்திரி ஆண்டனி ராஜுவின் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஆன. இங்கே செய்த ஆ டிரைவரினை சஸ்பெண்ட் செய்து என்ன ரீதியிலான ஆ ஃபேஸ்புக் போஸ்ட் வந்துள்ளது. சுவாபாவிகாய்டு நம்ம மலையாளிகளுக்கெல்லாம் பயங்கரமாக ஜோஷம் உண்டாயிரம் ஆ சமயத்து. அதுசேஷம் ஒரு வீடியோ புறத்து வந்துட்டு அதாவது எங்கனையான ஈ பஸ் வெள்ளத்தில் பெட்டது என் நமக்கு அறியண்டே. ஆ பஸ் வெள்ளத்தில் பெட்டது எங்கனையாணு அறியணுமெகில் ஈ வீடியோ காணணும். ஈ வீடியோயில் அவடந்து தாராளம் ஆள்க்காரு விழிச்சு பரையுண்டு சேட்டா இங்கோட்டு வரருது இது ஒராள் பொக்கத்தில் வெள்ளம் உண்டு சேட்டன் இங்கோட்டு வரருது என் வீடியோவில் விழிச்சு பரையுண்டு. என்ட்டும் அயால் பஸ் வெள்ளத்திலேக்கு எடுக்கிற காட்சியான நமக்கு எல்லாருக்கும் காண சாதிக்கிறது. போராத்தது அது முன்னே அயட் முன்பில் கூட ஒராள் நீந்தியான இங்கோட்டு கடந்து வந்தது. இதுவும் வக்தாய்ட்டு கண்டதான. எந்தாலும் புள்ளிக்காரன் சஸ்பென்ஷன் அடிச்சு கொடுத்ததில் ஒரு குழப்பமில்ல சந்தோஷே உள்ளு என்ன மலையாளிகள் அதுசேஷம் பண்ணது. காரணம் பஸ் முங்குமென்று அயாளுக்கும் அறியாயிரம் கண்டு நிற்கிறவருக்கும் அறியாயிரம். பஸ் வெள்ளத்திலேக்கு எடுத்தால் பஸ் முங்கி கழிஞ்சால் அதுக்கு சைலன்ஸ்னாத்தக்க வெள்ளம் கேறி அது எஞ்சின் ஓஃப் ஆகும் ஏது மரம் உண்டும் அறியா. இத்தையும் காலம் பஸ் ஓடிக்கிற KSRTC சேட்டன் அது அணிஞ்சில் என்னது வலியுறு எக்ஸ்க்யூஸ் ஆகிட்டு நமக்கு கணக்காக்கானும் பற்றத்தில். இனி ரெண்டாமத்தை காரியமான ஏற்றம் ரசம் தன்னை சஸ்பெண்ட் செய்து என் அறிஞ்சதோடு கூடி KSRTC சேட்டன் தன் ஃபேஸ்புக்கில் கிடந்த KSRTC துரிதுரிதா அதிக்ஷேபவும் தெறிவிளியுமான நடத்தினது. குருதரமான கிருத்திய விலோபமான புள்ளிக்காரன் காணிக்கிறது. அதாவது ஒரு நேரமெங்கிலும் அண்ணன் தந்த KSRTC என்னும் பிரிச்சு விட்டதில் ஞான் சந்தோஷமான ஞான் இனி குறச்சு சுகிக்கட்டே என்னக்கான சேட்டன் இப்போ பண்ணு கொண்டிருக்கிறது. எந்தாயிருந்தாலும் சேட்டன் சுகிச்சோளும் அது யாதொருவித குழப்பமில்ல. முட கயறி கட்டப்புறத்தாக்கி ஆ பஸ்ஸிண்ட் காஷு இங்கு வச்சிட்டு ஆ டிஸ்மிஸல் ஓர்டரும் கூட கையில் வச்சிட்டு சேட்டன் எவ்வளோ வேணோ போய் சுகிச்சோளும் என்னதான நாட்டுகார் இப்போ பண்ணு கொண்டிருக்கிறது. சேட்டன் சுகிக்கிறதின் முன்பே பஸ்ஸிண்ட் காஷ் இவ்வளோ கிட்டணும் என்னதான வேறொரு காரியம். சேட்டன் அது நம்ம காவும் கண்டம் ஜெயநாஷான் கழிஞ்ச திவசம் இட்ட ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஆன. ஜெயநாஷான் சூப்பர் ஹிட் ஆதில் சந்தோஷிச்சு இன்று காவும் கண்டத்துள்ள தரவாட்டில் போய் சரிக்கும் ஒன்று சுகிக்கும் உறப்பம் பண்ணு ஒரு கள்ளு ஷாப்பிண்ட் படவும் ஒரு கூதற மக்கும் தொட்டடுத்து ஒரு குப்பி மதியவும் வச்சிட்டு அதுசேஷவும் சேட்டன் நிறுத்தினில்ல. காவும் கண்டம் ஜெயநாஷானை லோக ஹிட்டாக்கி தந்த எல்லா மாதிரிம பிரவர்த்தகர்க்கும் கூட்டுகாருக்கும் நந்தியுடைய வாடாமலர்கள் என்ன சேட்டன் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் இடம் அதுசேட்டன் சேட்டன் தபல கொட்டினதாய்ட்டு காணிக்கிண்டு தபல கொட்டி அங்கு ஆகோஷிக்க சூப்பர் ஹிட்டாய வார்த்த பத்திரத்திலும் ஒரு அவதி சோதிச்சால் தரான் வலிய வாலாயிருந்தவர் இனி வேற ஆளை விழிச்சு ஓடிக்கட்டே அல்லும் அவன் ஓடிக்கட்டே அவனொக்கி ரிட்டையர் செய்து கழியுபோல் அச்சாக்கொன்னும் வராது ஜீவச்சிருந்தால் வல ஸ்கூல் பஸ்ஸோ ஓட்டோ ரிக்ஷையோ ஓடிச்சு அரி மேடிக்கேண்டதல்லே ஒரு பிராக்டீஸ் ஆகட்டே. ஞான் வீட்டு காரியங்கள் நோக்கி TS நம்பர் 50 போய் சுகிச்சு விசிரமிக்கட்டே என்ன சேட்டன் பண்ணு கொண்டிருக்கிறது. அதுசேஷம் இது வார்த்தையாயி என்ன சேட்டன் ஒரு பதவேஷம் வந்து சேட்டன் பின்னீடு வேற ஒரு வீடியோ கேட்டு எத்திட்டு ஞான் அங்கேயல்லே இறக்கியது. ஞான் இறக்கியது ஞான் எந்த கண்டக்டர் ஜோதிச்சாயிருந்து கண்டக்டர் ஜோதிச்சப்ப கண்டக்டர் പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. അതുകൊണ്ടാണ് ഞാൻ ഇറക്കിയത്. പിന്നെ ഞാൻ എൻ്റെ ആ വണ്ടിയിലിരിക്കുന്ന പാസഞ്ചേഴ്സിൻ്റെ അടുത്തും ചോദിച്ചായിരുന്നു. അപ്പോൾ അവരും പറഞ്ഞു ചേട്ടാ ധൈര്യമായിട്ട് ഇറക്കിക്കോന്ന്. അങ്ങനെയാണ് ഞാൻ ഇറക്കിയത്, അല്ലാതെ ഞാനായിട്ട് സ്വമേധയാ ഇറക്കിയതല്ല എന്നൊക്കെയാണ് ഈ ഡ്രൈവർ ചേട്ടൻ ഈ സംഭവം വാർത്തയായപ്പോൾ പറയുന്നത്. അതിൻ്റെ ഒരു വീഡിയോയും അങ്ങേരങ്ങേരുടെ ഫേസ്ബുക്കിൽ പോസ്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. എന്തായാലും ആ വീഡിയോയും നമുക്കൊന്ന് കാണാം. ഞാൻ ഈ രാജ്പേട്ട KSRTC ഡിപ്പോയിലെ ഡ്രൈവർ എസ് ജയദീപ്, നാട്ടുകാരനെ ജയനാശാൻ എന്ന് വിളിക്കും. ഇന്നലെ ഉണ്ടായ സംഭവത്തെ പറ്റി അതിൻ്റെ ഒരു സത്യാവസ്ഥ നിങ്ങളെ അറിയിക്കാനാണ് ഞാൻ ഈ വീഡിയോ ചെയ്യുന്നത്. ഇന്നലെ ഞാൻ പൂഞ്ഞാറിൽ നിന്നും ഈരാറ്റുപേട്ടയ്ക്ക് വരികയായിരുന്നു. അപ്പോൾ പൂഞ്ഞാർ പള്ളിയുടെ തൊട്ട് മുമ്പിലത്തെ ബസ് സ്റ്റോപ്പിൽ ആളെ ഇറക്കി ആളെ കയറ്റി അവിടെ നിന്ന് വണ്ടി എടുക്കുമ്പോൾ എൻ്റെ മുന്നിൽ ചെറിയ വണ്ടികൾ പോകുന്നുണ്ടായിരുന്നു. വഴിയിൽ പാദം മൂടി വെള്ളമുള്ളായിരുന്നു. അത് കണ്ട് യാത്രക്കാരോടും കണ്ടക്ടറോടും ഞാൻ ചോദിച്ചു എന്ത് ചെയ്യണമെന്ന്. അപ്പോൾ അവർ പറഞ്ഞു ധൈര്യമായി വണ്ടി മുന്നോട്ടെടുത്ത് നമുക്ക് മുന്നോട്ട് പോകാം എന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ നാട്ടുകാരുടെയും എല്ലാവരുടെയും അഭ്യർത്ഥത മാനിച്ച് ഞാൻ വണ്ടി എടുക്കുകയും മുന്നോട്ട് അല്പം ചെന്നപ്പോൾ എതിരെയൊക്കെ വാഹനങ്ങൾ വരുന്നുണ്ടായിരുന്നു. പള്ളി അടുക്കാറായപ്പോഴേക്കും ധുമ്മെന്ന് ഒരു നിറച്ച ബലൂണിലെ വെള്ളം ബലൂൺ താഴെ വീണ് പൊട്ടുമ്പോൾ വരുന്നതുപോലെ പെട്ടെന്ന് വെള്ളം വന്ന് വണ്ടിയിലേക്ക് നിറഞ്ഞു. അപ്പോൾ എൻ്റെ വണ്ടിയുടെ എഞ്ചിൻ നിന്നുപോയി. നിന്നുപോയതേ ഞാൻ ആൾക്കാരോട് പറഞ്ഞു നിങ്ങളൊന്നും ഭയക്കണ്ട, ഞാൻ പള്ളിമുറ്റത്ത് അടുപ്പിച്ച് വെച്ച് തരാം എന്ന് പറഞ്ഞ് ഞാൻ വണ്ടി പള്ളിയുടെ ഗേറ്റിംഗിലെ
മതിലിനോട് ചേർത്ത് അടുപ്പിച്ചു. ഉടനെ നാട്ടുകാർ വന്ന് യാത്രക്കാരെ സ്ത്രീകളെ എടുത്ത് മതിലേലോട്ട് വയ്ക്കുകയും ആണുങ്ങളായ നാട്ടുകാർ വണ്ടിയിലുണ്ടായിരുന്ന യാത്രക്കാർ അവർ മതിലിലേക്ക് ചാടി രക്ഷപ്പെടുകയും ചെയ്തു. തുടർന്ന് ഞാനും ഇറങ്ങുകയും ചെയ്തു. പിന്നീട് നാട്ടുകാർ വന്ന് കയറുകെട്ടി വണ്ടി വലിച്ച് മുറ്റത്ത് കയറ്റി. ഞാൻ വണ്ടിയുടെ അടുത്ത് തന്നെ നിൽപ്പുണ്ടായിരുന്നു. തുടർന്ന് ഡിപ്പോയിൽ ഈ വിവരം അറിയിക്കുകയും ഡിപ്പോയിൽ നിന്ന് മെക്കാനിക്ക് പറഞ്ഞു വണ്ടി സ്റ്റാർട്ടാക്കാൻ ശ്രമിച്ചേക്കരുത് എന്ന് പറഞ്ഞു. ഞാൻ അത് കേട്ട് വണ്ടി സ്റ്റാർട്ടാക്കാൻ ശ്രമിച്ചൊന്നുമില്ല, എല്ലാം ഓഫ് ചെയ്ത് വെച്ചു. അത് കഴിഞ്ഞ് 5 മണിയോടെ ഡിപ്പോയിൽ നിന്ന് ആള് വന്നു, വെള്ളം താന്നു. പെട്ടെന്ന് വെള്ളം താന്നു. ഡിപ്പോയിൽ നിന്ന് വണ്ടി വന്ന് എന്റെ വണ്ടി കെട്ടിവലിച്ചുകൊണ്ട് ഡിപ്പോയിലേക്ക് പോയി. കെട്ടിവലിച്ചുകൊണ്ട് പോയപ്പോഴും എന്റെ വണ്ടി ഞാനാണ് ഓടിക്കുന്നത്. ഞാൻ സുഹൃത്തുക്കളായ നിങ്ങളോട് എല്ലാവരോടും പറയാനുള്ളത്, ഞാൻ ധീരതയോടെ യാത്രക്കാരെ രക്ഷിക്കുകയാണ് ചെയ്തത്. അതല്ലാതെ ഞാൻ തന്നിഷ്ടപ്രകാരം ചെയ്ത പ്രവൃത്തിയല്ല. എന്നിട്ടും എനിക്ക് സസ്പെൻഷനാണ് വൈകിട്ട് കിട്ടിയ സമ്മാനം. ഇതാണ് എനിക്ക് നിങ്ങളോട് പറയാനുള്ളത്. വളരെ വേദനാജനകമായിപ്പോയി. എനിക്ക് വൈകിട്ട് കിട്ടിയ സമ്മാനമാണ് സസ്പെൻഷൻ. ഇതാണ് KSRTC യിലെ തൊഴിലാളികളോട് KSRTC ക്കാർ പെരുമാറുന്ന അവസ്ഥ.